இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு இந்தியாவின் முதல் 5 இடங்களில் இருக்கும் பெருநகரங்களின் பதிவு தான். 5ஆம் இடம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு, பெங்களூரு பெருநகரம். பெங்களூரு இந்தியாவின் 5ஆவது பெருநகரமாக விளங்குகிறது. இது தென் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய 4 பெருநகரங்களுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. பெங்களூரு இந்தியாவில் அசுர வளர்ச்சியுடன் வளர்ந்து வரும் முதன்மை பெருநகரம் ஆகும். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 39ஆவது பெருநகரம் பெங்களூரு ஆகும். பெங்களூரு பெருநகர பகுதியில் சுமார் 1 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளனர். 4ஆம் இடம் இந்தியாவின் டெட்ராய்டு சிட்டி, சென்னை பெருநகரம். சென்னை இந்தியாவின் 4ஆவது பெருநகரமாக விளங்குகிறது. இது தென் இந்தியாவின் வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பெருநகரங்களும் டெல்லி, மும்பை, கொல்கத்தாவிற்கு அடுத்த இடத்தில் உள்ளது. சென்னை ஆங்கிலேயர்களால் கட்டமைக்கப்பட்ட முதன்மை பெருநகரம் ஆகும். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 35ஆவது பெருநகரம் சென்னை ஆகும். சென்னை பெருநகர பகுதியில் சுமார் 1.3 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளனர். 3ஆம் இடம் பிரித்தானிய இந்தியாவின் தலைநகரம், கொல்கத்தா பெருநகரம். கொல்கத்தா இந்தியாவின் 3ஆவது பெருநகரமாக விளங்குகிறது. இது கிழக்கு இந்தியாவின் வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பெருநகரங்களும் டெல்லி, மும்பைக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. கொல்கத்தா ஆங்கிலேய இந்தியாவின் தலைநகரமாக இருந்தது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 15ஆவது பெருநகரம் கொல்கத்தா ஆகும். கொல்கத்தா பெருநகர பகுதியில் சுமார் 1.8 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளனர். 2ஆம் இடம் இந்தியாவின் வர்த்தக தலைநகரம், மும்பை பெருநகரம். மும்பை இந்தியாவின் 2ஆவது பெருநகரமாக விளங்குகிறது. இது மேற்கு இந்தியாவின் அரபிக்கடலினை ஒட்டி அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பெருநகரம் ஆகும். மும்பை இந்தியாவின் வர்த்தக தலைநகரமாக இருந்து வருகிறது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 11ஆவது பெருநகரம் மும்பை ஆகும். மும்பையின் பெருநகர பகுதியில் சுமார் 2 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளனர். முதல் இடம் இந்தியாவின் தலைநகரம், டெல்லி பெருநகரம். டெல்லி இந்தியாவின் முதன்மை பெருநகரமாக விளங்குகிறது. இது மத்திய இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் ஆகும். இது உலகின் 2ஆவது பெருநகரம் ஆகும். சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 1947 முதல் இதுவே இந்திய தலைநகராக உள்ளது. டெல்லி பெருநகர பகுதியில் சுமார் 2.5 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளனர்.